எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய 10வது நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் நோற்கக்கூடிய இந்த நோன்பிற்கான முழு பலனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். யார் இந்த பூமியிலே பணிவாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். சுபஹானல்லாஹ். இந்த செய்தி நூல் முஸ்லீமில் இருக்கிறது. ஆக பணிவு என்கின்ற ரெக்கையை கட்டி கொண்டு நடக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் உயர்வை கொடுக்குறான். திருக்குறானில 25வது அத்தியாயம் 63வது வசனத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவினுடைய உண்மையான அடியார்கள் எத்தகையவர்கள் எனில் அவர்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். பணிவு குறித்து, பணிவு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம் அலிரலி அல்லா ஹன்பு இடத்துல அவருடைய மகனார் முகமது இப்னு ஹனஃபியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தந்தையார் இடத்துல இப்படி கேட்குறாங்க, தந்தையாரே, இந்த உலகத்தில் நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்த மனிதர் அப்படின்னு யாரையாவது அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை கூறுவீர்கள்? தந்தையார் இடத்துல அவர் கேட்கிறார். உடனே அலிரலி அல்லா ஹன்பு அதற்கு இப்படி பதில் சொல்கிறாங்க, பெருமானாருக்கு பிறகு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறாங்க. சரி, அவருக்கு பின்னால் சிறந்த ஒரு மனிதர் இந்த உலகத்தில் யார் அப்படின்னு கேட்டதற்கு உடனே அலிரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு சிறந்த மனிதர் அப்படின்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுன்னு பதில் சொல்கிறாங்க. மறுபடியும் தந்தை இடத்துல வேறு யார் சிறந்த மனிதர் அப்படின்னு கேட்டால் வேறு யாராவது உடைய பெயரை சொல்லுவார். அதனால் நாமளே சொல்லுவோம், உமர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு பிறகு இந்த பூமியிலே சிறந்த மனிதர் தாங்கள் தானே அப்படின்னு அலி அலி அல்லாஹ் ஹன்ஹுவை பார்த்து கேட்டதற்கு அலி அலி அல்லாஹ் ஹன்ஹு அதை மறுக்கிறார்கள். கிடையாது, எனக்குன்னு எந்த தனி சிறப்பும் இல்லை, நான் முஸ்லீம்களிலே ஒருவர் அவ்வளவுதான். நம் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளாரான ஃபாத்திமா அலி அல்லாஹ் ஹன்ஹாவை நான் திருமணம் முடித்திருக்கிறேன். பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை கல்வியின் தலைவாசல் என்று சொல்வார்கள், அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப எளிமையாக பணிவாக அதற்கு பதில் சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரும் மனிதர்கள், தங்களை ஒன்றுமே இல்லை சாதாரண மனிதர்கள் அப்படின்னு தங்களை அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்மள நிறைய பேர் எப்படி நடந்துக்கிறோம்? ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு சண்டை ரெண்டு பேருக்கு இடையில வந்துட்டால் கூட யார் முதல்ல பேசுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய போராட்டமே நடக்குதா இல்லையா? நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் எதுக்கு அவன்கிட்ட போய் பேசணும்? அவனுக்கு தேவைனா, அவனுக்கு நான் வேணும்னு அவன் நினச்சானா அவனே வந்து என்கிட்ட பேசட்டும். அகம்பாவத்தோடு கர்வத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய எவ்வளவோ பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எங்கே அகம்பாவம் இருக்கிறதோ, எந்த இடத்திலே கர்வம் இருக்கிறதோ, அந்த இடத்திலே பணிவு உடைந்து போய்விடும். அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் உயர்வை ஒருபோதும் கொடுக்க மாட்டான். இந்த உலகத்தில் ஆட்சி முறை, சிறந்த ஆட்சியாளர் அப்படின்னு எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. சிறந்த ஆட்சிக்கான, சிறந்த ஆட்சியாளருக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை என்ன ஆகுது, உலகமே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய படையை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், பாரசீகத்தினுடைய மன்னர் கைசர் வந்து ஒரு தூதுவர மாறு வேடத்தில் மதீனா நகருக்கு அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறார்னா, அடிமைகளோட பரிசு பொருள்களோடு அனுப்புறார். அவங்களெல்லாம் மதீனா நகரத்துக்குள்ளே வராங்க. வந்து மதீனா நகரத்து மக்களிடத்தில் விசாரிக்கிறாங்க, நாங்கள் உங்களுடைய அரசரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம், அரசர் எங்கேன்னு கேட்குறாங்க. மதீனா நகரத்து மக்கள் அதற்கு இப்படி பதில் சொல்கிறாங்க, எங்களுக்கு அரசர்லாம் கிடையாது, எங்களுக்கு தலைவர் தான் அவர் உமர் ரலியல்லாஹுன்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்போ உங்களுடைய தலைவர் உமர் ரலியல்லாஹுவினுடைய கோட்டை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நாங்கள் அங்கே போய் அவரை பார்க்குறோன்னு. மதீனா நகரத்து மக்கள் அதற்கு இப்படி பதில் சொல்கிறாங்க, எங்களுடைய தலைவருக்கு கோட்டையெல்லாம் எதுவும் கிடையாது, அவர் எங்களை போல சாதாரணமாக வீடுகளில் வாழக்கூடியவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே வந்த தூதுவர் ஆச்சரியப்பட்டு போகிறார். ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசருக்கு கோட்டைன்னு தனியாக எதுவுமே கிடையாதா, சாதாரண வீட்டில் வாழ்கிறாரா? சரி, அவருடைய வீடு எங்கே, அதற்கான முகவரியை கொடுங்க, அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. இப்போ இதுதான் அவருடைய முகவரி அப்படின்னு முகவரியை கொடுத்து மதீனா மக்கள் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்க அதை தேடி போகிறாங்க. அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கும்போது என்ன ஆகுது, அந்த நேரம் பார்த்து உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வீட்டில் இல்லை. மறுபடியும் மதீனா நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல விசாரிக்கிறாங்க, உங்களுடைய தலைவர் உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய வீட்டில் போய் பார்த்தோம், அவர் அங்கே இல்லை, வேறு எந்த இடத்துல அவரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதற்கு அந்த மக்கள் இப்படி பதில் சொல்லியிருக்கிறார்கள்,
எங்கே மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்திலே எங்களுடைய தலைவரை உங்களால் பார்க்க முடியும். சுபஹானல்லாஹ். இப்போ அதிகமாக கூட்டம் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் பார்க்குறாங்க, சந்தைகளில் போய் பார்க்குறாங்க, தெருக்களில் அப்படியே தேடிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டே போகும்போது சரியான வெயில் காலம், அது ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு நபர் வந்து படுத்திருக்கிறார். அதுவும் எப்படி படுத்திருக்கிறார் அப்படின்னா, கையை தலைக்கு வச்சு படுத்திருக்கார். உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துகிறது, வேர்வையோடவே அவர் அப்படியே படுத்திருக்கிறார். மக்கள் அவரை அடையாளம் சொல்றாங்க, இவர் தான் எங்களுடைய தலைவர் உமர் அலி அல்லாஹ் அப்படின்னு. வந்த தூதர் ஆச்சரியத்தோடு அப்படியே நிற்கிறார், எப்படி இப்படி ஒரு அரசரால் இப்படி சாதாரணமாக இங்கே படுத்து தூங்க முடியும்? உமர் அலி அல்லாஹ் அவர்களை எழுப்பாமலே, அவரை தூக்கத்திலிருந்து எழுப்பாமலே தூரத்தில் நின்றே அவர் அந்த தூதர் இப்படி பேசுகிறார், உலகமே உங்களுடைய படையை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிறது. நீங்க சாதாரணமா நிம்மதியாக ஒரு மரத்தடியில படுத்து, அதுவும் கையை தலைக்கு வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உமரே, நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள், நீங்கள் மக்களுக்கு நீதி வழங்குகிறீர்கள், நீங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள், அதனால் உங்களால் பகலில் கூட இவ்வளவு நிம்மதியாக உங்களால் தூங்க முடிகிறது. நாங்களும் ஆட்சி செய்கிறோம், ஆனால் மக்களுக்கு அநீதி இழைக்கிறோம், அதனால் எங்களால் இரவு நேரங்களில் கூட சரியாக தூங்க முடியவில்லை. நான் மட்டும் தூதராக இங்கே வராமல் இருந்திருந்தால், நீர் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம்தான் சிறந்த மார்க்கம் என்று இப்பொழுதே உங்களுடைய மார்க்கத்தில் நான் இணைந்திருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அவர் பேசிவிட்டு அங்கிருந்து அவர் கடந்து போயிடுறார். சுபஹானல்லாஹ். எந்த அளவிற்கு பணிவாக வாழ்ந்திருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹ், எவ்வளவு பணிவான ஆட்சியாளர். இன்றைக்கும் இந்த உலகம் அவரை நினைவு கூறுகிறது, அவருடைய பணிவுக்கு எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்ட பணிவான ஆட்சியாளரை இதுவரைக்கும் இந்த உலகம் பார்க்க முடியவில்லையே. சுபஹானல்லாஹ். எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் உமர் அலி அல்லாஹ் ஒரு அரசராக இருந்த பொழுது மரத்தடியிலே அவரால் தூங்க முடிகிறது என்று சொன்னால், நாம் எல்லோரும் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அல்லவா? நம் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அணு அளவு மனதிலே பெருமை இருந்தாலும் கூட நம்மால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இந்த செய்தி நூல் அபூதாவுதில் இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பெருமையிலிருந்து, கர்வத்திலிருந்து, தேவையில்லாத அகம்பாவத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக மக்கள் அனைவரையும் பாதுகாத்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.